ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் லைவ் கோட் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் 6 வீடியோ. ஸோ டேரெக்டாக நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட்னா என்ன, அதை வச்சு என்ன யூசேஜ், அதை ஒரு பேஜுக்கு சிஎஸ்எஸ் இதோட வந்துட்டு எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடி ஆட்ரிபியூட் அண்டு கிளாஸ் ஆட்ரிபியூட், இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம டீட்டெயில்டாக ஐடி ஆட்ரிபியூட்னா என்ன, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னே இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 5 வீடியோஸ் வந்து 5 க்வெஸ்சன்ஸ் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம் வித் லைவ் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், ஐடாக்லேயும் அங்கங்கே வரும், நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் முதல் இருந்தே பாருங்கள் சேனலில். இதுக்கு முன்னாடி ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் விசுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் நம்மள்ட்ட ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம 6th க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஸோ மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இன் ஹெச்டிஎம்எல் கேன் ஹேவ் சேம் கிளாஸ் வேல்யூ வேரஸ் வேல்யூ ஆஃப் ஐடி ஆட்ரிபியூட் இஸ் ஒன் எலமெண்ட் கேனாட் பி அசோசியேட்டட் வித் அனதர் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் டீட்டெயில்ஸாக கிளாஸ் ஆட்ரிபியூட்னா ஒரு பேஜுக்கு 2 தடவை கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி H1க்கும் நம்ம ஹெட்டர்னு கொடுத்துருக்கோம், ஸோ H2க்கும் ஹெட்டர்னு கொடுத்துருக்கோம். இது சிஎஸ்எஸ்க்கு நம்மளுக்கு அடாப்ட் ஆகிறதுனால நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம் ஃபார் கிளாஸ் ஆட்ரிபியூட் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இப்போ ஐடி ஆட்ரிபியூட்டுக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜுக்கு ஒரு ஐடி தாங்க இருக்கும். ஆக்சுவலாக இதை டீட்டெயில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எவ்ரி காலேஜ்லேயுமே ஒவ்வொரு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதும் குறைஞ்சது 500-1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் யூனிக் நம்பர் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் ஒரு ஐடி நம்பர் இருக்கும். லைக் நம்மளோட இமெயில் ஐடியாக இருக்கட்டும், வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளுக்கு அது ஒரு யூனிக் ஐடி, அதே மாதிரி மொபைல் நம்பராக இருக்கட்டும், இது எல்லாமே யூனிக் நம்பர், யூனிக் வேலிடேஷன், ஒரு ஆளுக்கு ஒரு நம்பர் யூனிக்காக இருக்கும் அப்படின்றத தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஷார்ட் தான் வந்து இந்த ஐடி ஆட்ரிபியூட். இது ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட், ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்னா ஒரு ஹெச்டிஎம்எல் வெப் பேஜுக்கு வந்து ஒரு ஐடி தான் வந்து இருக்கணும் அப்படின்றது ரூல். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரே ஐடியை 2 தடவை கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஐடியோட லிங்க் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S2 அப்படின்ற ஐடியை வந்து நம்ம ஒரே பேஜில் நம்ம 2 தடவை கொடுத்துருக்கோம். இது வந்து கீழே Section 3 அப்படின்ற கண்டென்ட்டில் இருக்குது. இது இன்னொன்று வந்து Section 1க்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு S2 அப்படின்றத வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடத்துல Section 3ன்ற லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துக்கு வந்து நமக்கு வரும். ஸோ இதுதான் இதோடது. இந்த ஆங்கர் டேக் இந்த மாதிரிலாம் லிங்க் வைக்கலாமான்றதை நம்ம டீட்டெயிலாக அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். இப்போ Section 1 அப்படின்னு கிளிக் பண்ணினா Section 1க்கு வந்து டைரெக்டாக வந்துடும். இதுவே Section 2னா Section 2க்கு வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணும். ஸோ Section 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துலையே நின்றுது, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஐடியை தான் ரீட் பண்ணுது, இந்த ஐடி S2வை தான் நமக்கு ஐடியா ரீட் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கிற Section 3யோட ஐடிக்கு வந்து நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. இன்னொன்று டீட்டெயிலாக சொல்கிறேன், Section 1 அப்படின்ற ஐடியை கிளிக் பண்ணும்போது Section 1க்கு நம்மளை டைரெக்டாக கூட்டு வருது, Section 2 அப்படின்னு கிளிக் பண்ணும்போது Section 2வை டைரெக்டாக நம்மளுக்கு ஸ்க்ரால் பண்ணி கொண்டு வந்துடுது, Section 3 அப்படின்னும்போது நம்மளுக்கு இங்கேயே நின்றுடுது. ஏன்னா ஒரே ஐடியா 2 இடத்துல கொடுத்துருக்கலாம், அது ஃபஸ்ட் ஐடியா எடுத்துக்கிது, செகண்ட் ஐடியா ஒமிட் பண்ணிடுது. இதுதான் வந்து ஐடியில் இருக்கிற ப்ராப்ளம். ஒரு பேஜுக்கு ஒரு ஐடியை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். நம்மளுடைய சிஎஸ்எஸ் எப்படி அந்த சிஎஸ்எஸ் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோமோ, இப்போது இங்கே பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ்லேயும் இதே தான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ டாட் ஹெட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது 2 இடத்துக்கும் ஒரே கோடு வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகி எப்படி ரெட் கலர் நம்மளுக்கு வந்து கொடுக்குதோ அந்த மாதிரி
சிஎஸ்எஸ்ல ஹேஷ் ஐடியை கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பட் ஆனால் கிளாஸோட மேஜர் பர்பஸ் ஸ்டைல் ஷீட்டுக்காக, ஐடியோட மேஜர் பர்பஸ் ஜாவா ஸ்கிரிப்டுக்காக. ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு, பர்டிகுலராக ஒரு எலமெண்ட்டை வச்சு சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோம். அதுதான் அதோட மேஜர் பர்பஸ் ஆஃப் ஐடி. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பேஜில் மல்டிபிள் கிளாஸ் நேம் வந்து நீங்கள் ஒரே நேமாக வச்சு கூட கால் பண்ணிக்க முடியும், பட் ஐடி அப்படி பண்ண முடியாது. ஒரு பேஜுக்கு ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும். இதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ். கண்டினியூஸாக வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 50+ வீடியோஸ் வந்து நம்ம போட போகிறோம். இது மேஜராக இங்கே மதுரையை சுற்றி இருக்கிற கம்பெனிஸில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ், அது போக எம்என்சிலையும் பேசிக்காக இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடி ரிலேட்டட் ஜாப், ஐடி ஜாப் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு, இண்டஸ்ட்ரி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள், எம்என்சியாக இருந்தாலும் சரி, லோக்கல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதோடைய தகவல்களும் நம்ம ஃப்ரீயாக டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அது போக நம்ம கோர்சஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் நம்மள்கிட்ட இருந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோவாக வந்து சேரும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.